உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்கம் வசூலிப்பதை எதிர்த்து மதுரை அடுத்துள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு வாகன ஓட்டிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து சுமார் 3 மணி நேரம் நீடித்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. மதுரையிலிருந்து விருதுநகர் செல்லும் 4 வழி சாலையில் அமைந்துள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி கடந்த 12 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த சுங்கச்சாவடிகள் விதிமுறைகள் மீறி அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார வாகன ஓட்டிகள் அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண வசூலில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதியதாக ஒப்பந்தம் எடுத்தவர் அனைத்து வாகனங்களும் சுங்கம் செலுத்த கோரியதால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சட்டவிரோத சுங்கச்சாவடி அகற்றிடு அகற்றிடு. ஓட்டுநரில் ஒற்றுமை ஒன்றற்று. மதுரை காய்கறி வண்டி ஓட்டுறவங்க ரெகுலர் காலையும் நைட்டு வருவோம் போவோம். அப்போ வந்து காலைல வந்து நாங்கள் பாஸ்டேக் எடுக்கல, லோக்கல் பாஸ்டேக் எடுக்கல. 270 ரூபா டாடாஸ் வெஹிக்கிளுக்கு வாங்குறாங்க. அப்போ நாங்கள் அப் அண்ட் டவுன் வந்து 540 ரூபா கட்டணும். டீசல் இன்றைக்கி ஒரு லிட்டர் எவ்வளோன்றது உங்களுக்கே தெரியும். 93 ரூபா சொல்கிற விற்கிது. அப்போ ஒரு நாளைக்கு 700 ரூபா டீசல், 540 ரூபா டோல்கேட் செலவு, இது லோட்மெண்ட் செலவு, ஒரு நாளைக்கு 1200 ரூபா சொல்கிற செலவாகுது. எங்களுக்கு கிடைக்கிறதா 500 ரூபா சம்பளம். இதில் நாங்கள் கொடுத்துட்டு போனால் எப்படி சார் சாப்பிட்றது? எங்களுக்கு இந்த டோல்கேட்டே தேவையில்லாத டோல்கேட்டு. இப்போ சட்டப்படி கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருக்காரு 5 கிலோமீட்டருக்குள்ளே டோல்கேட் வைக்கக்கூடாது. அதை மீறி சட்ட விதிமீறி வச்சுருக்கிறாங்க. விதிமீறி வச்சுருக்கிறத எடுக்க தான் வேணும். திருமங்கலம், ராஜபாளையம், செங்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 200க்கும் அதிகமான வாகன ஓட்டிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சுங்க நிர்வாகிகள் மற்றும் வாகன ஓட்டிகளை அழைத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அடுத்த அறிவிப்பை வெளியிடும் வரை திருமங்கலம் தொகுதியில் உள்ள அனைத்து வாகனங்களும் கட்டணமின்றி செல்ல அனுமதிக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சுமார் 3 மணி நேரம் நீடித்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.